ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் நமக்கு மெசேஜ் பண்ணாங்க, அன்ஸ்கில்டு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் வந்து எங்களுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரி வேண்டாம், கனடா யூரோப் கண்ட்ரிலேருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கனடா கண்ட்ரியில் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸ் ஒர்க்கர்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ இந்த ஜாப்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணால் ஜென்யூன் ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கணும், ஸோ நோ ஏஜென்சியாக இருக்கணும், இதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் வந்து தேவைப்படாத ஜாப்பாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து இதுதான் சரியான வீடியோ, இதுதான் சரியான டைம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேனடாவில் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக கேனடாவில் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஜாப் ஆஃபர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம், ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஜாபும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு கனடா ஜாப்பில் எப்படிலாம் நம்ம வந்து கனடாவிலேருந்து ஜாப் சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் என்ன, ஜாப் போர்ட்டல் மூலமா கனடாவில் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது, ஸோ மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்றது நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி கனடாவில் எப்படி ஜாப் சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ இன்னொன்று மாதிரியான ஜாப்ஸ் தான் கனடாவில் அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாமே வந்து ஜென்யூன் ரெக்யூர்மெண்ட்டு, ஸோ எவ்வளோ பே பண்ணுவாங்க, எப்படி இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றது நீங்கள் புரியாமல் இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு இதுதாங்க சரியான டைம். லோக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எப்பவுமே கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் அந்த நாலேஜ் ப்ளஸ் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பீக்கிங் டெக்னிக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்ஸ்னால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் இதெல்லாமே இருக்காது, அதனால் வந்து மேக்ஸிமம் பேசிக் லோக்கல் கேண்டிடேட்ஸாக எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேனடாவில் அந்த மாதிரி வந்து லோக்கல் கேண்டிடேட்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும் நிறைய ஜாப்ஸ். ஸோ நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஆனால் லோக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து கிடைக்கல, ஃபில் பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றதுனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்டினேட்டட் எம்ப்ளாயீஸ் சொல்லிட்டு, அதாவது அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட், ஸோ ஏஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நியூஃபவுண்ட்லேண்ட் லேபர் கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிக்ரேஷன் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு அண்ட் லேபர் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதில் வந்து அந்த கனடாவில் இருக்கிற லோக்கல் எம்ப்ளாயீஸ், அதாவது லோக்கல் கம்பெனிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஜாப் ஆஃபருமே வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மூலிமா வந்து நம்ம எப்படி வந்து அந்த ஜாபை சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அந்த ஜாப் வந்து என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் வந்து ஜாப் போர்ட்டல் மூலிமா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுக்குமே உங்களுக்கு தெரியும், ஸோ நிறைய எஜுகேஷன் கேட்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்களும் கனடாவில் போய் செட்டில் ஆகலாம், அன்ஸ்கில்டு லேபராக போகலாம், நிறைய வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸாக போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தான், எக்யூப்மெண்ட் வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க, இதில் வந்து மேன் பவர் வந்து அதிகமாக அவங்க டைரெக்டாக அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து நான் சொல்கிற கவு ஃபார்ம்ஸ், நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஜாப்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் லேபர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் லேபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட் பிக்கர்ஸு, ஆப்பிள் பிக்கரு, பெரி பிக்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ஹேண்ட்ஸு, வெஜிடபிள் பேக்கரு, ஃப்ரூட் பேக்கரு, வெஜிடபிள் கிளீனர், இந்த மாதிரியான சப் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்வெஸ்டிங் லேபர்ஸில் அந்த இன்க்ளூடிங் ஜாபில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான வே வந்து இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல் மட்டும்தான். ஸோ கனடாக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டும் நம்பாமல் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில், அதுவும் ஜென்யூன் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து மினிமம் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா அதான் முக்கியம். நம்ம ஒரு ஒர்க்கு போகிறோன்னா முதல்ல வந்து அந்த நாட்டுடைய கல்ச்சர் ப்ளஸ் அந்த நாடு எப்படி இருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி கனடா பற்றி தெரியும், கெனடியன்ஸ் இருப்பாங்க, ஸோ அங்கே இருக்கிற அந்த சேலரி வேஜஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கனடாவில் ஸோ மினிமம்மாக உங்களுக்கு 15 அதுக்கு மேற்பட்ட கனடா டாலர் தான் உங்களுக்கு ஒரு அவருக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து அதை நான் ப்ரூஃபாக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி லைவாக வீடியோவை காமிக்கிறேன், லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால லைஃப்பில் உங்களுக்கு நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு நீங்கள் போய் உட்காரலாம் அப்படின்றது நான் 100% ஷூரிட்டி கொடுப்பேன். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த மாதிரி கனடா ஜாப்ஸ் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ ஜெனியூன் ரெக்யூர்மெண்ட் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன வெப்சைட் இது தான். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து டெஸ்டினேட்டரி எம்ப்ளாயர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட் லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். கனடாவில் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ கனடாவில் வந்து லோக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அதர் கேண்டிடேட்ஸை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படின்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு இமிக்ரேஷன் இது வந்து அவங்க வந்து ஒரு இமிக்ரேஷன் வேல்யூ அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமிக்ரேஷன் செக்டர் மூலமா என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயீஸை வந்து அவங்க வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இமிக்ரேஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஜாப்ஸ் எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கனடாவில் நீங்கள் செக் பண்ணுற ஒரு இதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்டினேட்டட் எம்ப்ளாயர்ஸ். ஸோ டெஸ்டினேட்டட் எம்ப்ளாயர்ஸ்ன்றவங்க இங்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் தேவை, அவங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ்க்கு ஆள் தேவை அப்படின்றத இங்கே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க டெஸ்டினேஷனில். ஸோ இங்கே கம்பெனி நேம், எம்ப்ளாயர் யார், லொக்கேஷன் என்ன, டேட் எப்போ அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ஓசி நம்பர். ஸோ என்ஓசி நம்பருன்றது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கனடாவில் வந்து ஒவ்வொரு ஜாபுக்குமே ஒரு நம்பர் இருக்கும், என்ஓசி நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் தனியாக சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் வந்து என்னென்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த ஜாப்பில் வந்து இந்த போர்ட்டலில் வந்து யார் வந்து என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தேவை ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தானே. ஸோ ஃபார்ம் ஒர்க்கர் என்ன தேவைப்பட போகிறோம், ஸோ அதை தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்ம் ஒர்க்கர் சர்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட் டெஸ்டினேட்டட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிறது என்னவோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ன்னு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேரோ மேடோ ஃபார்ம்ஸ் லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பெனி இதெல்லாம் வந்து இப்போ இவங்களுக்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பாருங்கள், ஹாப்பி வில்லேன்னு போட்டிருக்காங்க, ப்ளூஸ் பே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 22 டிசம்பர் 2020 அன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஓசின்னு பாருங்கள் என்னென்ன ஜாப் வேணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 3 ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8431 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8431 இங்கே 8431 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 8431 நீங்கள் நான் கொடுத்துருக்குற வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கனடா கவர்மெண்ட் பேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒரு என்ஓசின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் ஒரு என்ஓசி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்குபேஷன் கிளாஸிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க, என்ஓசி ஜாப் டியூட்டீஸ், ஒர்க் பர்பர்சன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயிலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது படித்து முடிச்சது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபில்டர் ஐட்டம்ஸ் இருக்கும், இங்கே நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 500 வகையான ஜாப்ஸ்க்கு வந்து என்ஓசி நம்பர் இருக்கும். நம்மளுக்கு வந்து அங்கே என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம அங்கே பார்த்த நம்பர் வந்து 8431 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில் லெவல் ஆர் டைப் வந்து சி. ஸோ டைப் சிக்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் லெவலில். ஸோ அப்படியே மேலே ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்கில் லெவல் சி intermediate jobs that usually call for IS school and or job specific training such as industrial waitress, food and beverage services. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா ஹையர் ஸ்கூலில், அதாவது வந்து ஒரு 10th முடித்தவங்களுக்கு மேலே, 10th முடித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக் ட்ரைனிங் இருக்கிறவங்க அந்த ஸ்கில் லெவல் சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட டீட்டெயில்ஸ். இதில் மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கோட் நம்பரும் நீங்கள் கொடுத்து அங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1411. ஸோ 1411 கொடுத்தா என்ன வருது பார்க்கலாம், 1411. ஸோ பாருங்கள் ஜென்ரல் ஆஃபீஸ் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே அந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ்க்கே வந்து ஜென்ரல் ஆஃபீஸ் சப்போர்ட் ஒர்க்கர்ஸும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8252 என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், 8252 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கான்ட்ராக்டர் ஃபார்ம் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு லைவ் ஸ்டாக் ஒர்க்கர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கில் லெவல் டைப் பியில் வரும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் என்ன ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கங்கே அந்த ஜாப் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிற ஜாப்ஸ் எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனி கேட்டிருக்காங்க, ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த ஜாப் வந்து இந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உண்மையிலே வந்து ஜென்யூனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இதை காப்பி பண்ணி நீங்கள் நியூ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் நீங்கள் அந்த இதை பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டிலே வந்து உங்களுக்கு அந்த ஜாபுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய ரேட்டிங்ஸ் ப்ளஸ் அந்த கம்பெனி வந்து உண்மையிலே இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உண்மையிலே ரன் ஆகிட்டுருக்கா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு. நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து ஒரு பிளாண்ட் மைண்டடாகவே இருப்பாங்க. ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணுன்றதுனால நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். இங்கே பார்த்துக்குங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி வில்லேஜ் க்யூஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி பேர். ஸோ கம்பெனி வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான், உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்ம்ன்றது உங்களுக்கு எல்லாமே வந்து இதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அபோர்ட்டில் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஃபார்ம்ஸு, இங்கே எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் இருக்குது, ஒர்க்கர்ஸ்க்கு தேவைப்படுறாங்க அப்படின்றத மட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்றது இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணாலும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஃபேஸ்புக் இது இருக்குது, இமெயில் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டரோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் உங்களுக்கு இமெயில் பண்ணிக்கிற டேட்டா கேட்கலாம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் போய்ட்டு ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ஜாப் போர்ட்டலில் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல், கனடாக்கான ஜாப் போர்ட்டல். ஸோ இங்கேயுமே வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக ஒன்றும் இல்லை, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, லொக்கேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னே வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் நீங்கள் கனடான்னு போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இங்கே ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அங்கே இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு எல்லா ஜாப்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் போர்ட்டலில் நீங்கள் உங்களோட ரிசியூம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கனடா ஜாப்பில் எப்படி ஜென்யூனாக வந்து ஏஜென்ட் இல்லாமல் நீங்களாக டைரெக்டாக வந்து ஒரு ஜாபை கண்டுபிடிச்சி இங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஸோ அதுவும் இல்லாமல் ஐஎல்டிசி இல்லாமல் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லாமல் ஒரு ஃபார்ம் ஜாபுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஸோ நல்ல சேலரி எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே ஜென்யூன் வே தான். ஸோ இங்கே கொடுத்துருக்குற எல்லா கம்பெனியுமே வந்து ஜென்யூன் கம்பெனி. ஸோ அதை சர்ச் பண்ணுற இதுவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கேனடாக்கு ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், எந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட நீங்கள் போக தேவையில்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வந்து நியூஸும் தேவை அப்படின்னா, எல்லா ஜாப் போராட்டம் உங்களுக்கு தேவை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஈஸியான வேலை ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே சேனலில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம அங்கேயும் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.